ஹாய் குயின்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மூங் தால் அல்வா செய்ய போகிறோம், அதாவது அசோகா அல்வான்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பயிரை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நான் பாசிப்பயிரை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு டபுள் மடங்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ டபுள் மடங்கு தண்ணி ஊற்றி நான் இன்றைக்கி 4-5 whistle வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். திறந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் எடுக்கும் போதே அது வந்து நல்லா மசிகிற மாதிரி ஒரு இதில் இருக்கும், கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கரண்டியை வச்சே நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டிங்கனாலே அதை நார்மலாக மசித்தாலே மசிஞ்சிரும், ஏன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் நான் 2 tablespoons அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து எப்படி பண்ணணும்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் முந்திரி வந்து கருகாமல் எல்லா முந்திரியும் கோல்டன் ப்ரௌனாக வரும். அது மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து உலர் திராட்சைகளை இதில் சேர்த்துக்கலாம். உலர் திராட்சை வந்து ரெடி ஆகும்னா அது பலூன் மாதிரி நல்லா வரும். ஸோ அந்த நேரத்தில் அதை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு, ஒரு மாதிரி எடுத்து வச்சிடலாம். திரும்பவும் நான் 1 tablespoon அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கோதுமை மாவை நல்லா வந்து நம்ம வாசனை அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும் நெய்யோடு சேர்த்து. கோதுமை மாவு எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ மூங் தாலை இதில் சேர்த்துக்கலாம். இது குழைய வெந்தனால தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிண்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது, இல்லைனா அங்கங்கே பருப்பு பருப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நம்ம சுகர் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கரண்டி எடுத்துடவே கூடாது, மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எல்லோ கலர் வேணாலும் எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நெய் திரும்பவும் நான் 2 teaspoons சேர்த்துருக்கேன். நெய் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, எல்லா நெய்யும் சேர்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரா 2 spoons கூட தேவைப்படலாம், ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து கோதுமை வறுக்க எடுத்துட்டோம் இல்லையா, அதனால. ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பிறண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நான் இன்னும் நல்லா கிளறி விட போகிறேன். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நான் ஏன் வந்து கரண்டியில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன்னா, ஒரேடியாக வந்து நம்ம ஏலக்காய் பொடி அதில் போட்டோன்னா ஒரு இடமா பிடிச்சிக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் படுறதுக்காக நான் அதில் லைட்டாக பட்டு அந்தந்த இடத்துல வச்சு நான் வந்து கிண்டிகிட்ருக்கேன். இதில் மெயினே வந்து நம்ம அந்த மாதிரி கிண்டுறது தான். இதுதான் உங்களுக்கு இதில் வேலையே, மற்றபடி ஒன்றும் இல்லை, எல்லாமே ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ இப்போ இருக்கிற கொஞ்சம் நெய்யும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய் பத்தலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டாக நீங்கள் 1 spoon இல்லை 2 spoons கூட சேர்த்துக்கலாம். பட் இருந்தாலும் இதுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல், நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் ஃபுல்லாக திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த அல்வா ரெடி ஆகிடுச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்வாவுக்கு ஓரத்தில் அந்த நெய்யெல்லாம் வெளியே லைட்டாக வந்து வெளியே விட்டுருக்கோம். இன்னொன்று வந்து இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கையில் ஒட்டவே ஒட்டாது, இல்லைன்னா மாவு வந்து நம்ம கையில் ஒட்டிட்டு வரும். ஸோ அப்படி எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ஒட்டாத பதத்துக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அப்போ நம்மளுக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டெலிஷியஸான சூப்பரான அசோகா ஹல்வா ரெடி ஆகிடுச்சு, மூங் தால் ஹல்வான்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஈஸி ரெசிபி அப்படிங்கிறனால நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேசரிக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இதை பற்றின சஜஷன்ஸ் டவுட் இருந்தால் கேட்டுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் அவங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் Bye!